ஒரு நாள் இத்தாலி நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் கடற்கரையோரத்தில் தொழிலதிபர் ஒருவர் அமர்ந்து தன் பொழுது நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தார். அவர் தன் வேலைப்பழிவினால் ஏற்படுகின்ற மன அழுத்தத்தினை சற்று குறைப்பதற்காக இவ்வாறு தினமும் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடற்கரையோரத்தில் அந்த இயற்கை மிகுந்த சூழலில் தன் நேரத்தை செலவிடுவது வழக்கம். அவ்வாறு ஒரு நாள் கடற்கரையினை உற்று நோக்கி கொண்டிருக்கும் போது தன்னை நோக்கி கரையொதுங்கிய ஒரு சிறிய மீன்பிடி படகொன்றிலிருந்து ஒரு மீனவர் தான் பிடித்த சிறிதளவு மீன்களை இறக்கிக் கொண்டிருந்தார். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த அந்த தொழிலதிபர் தனக்குள் ஏற்பட்ட சில கேள்விகளுக்கு விடை காண அந்த மீனவனின் அருகில் சென்று, இந்த மீன் தொகையினை பிடிப்பதற்கு உனக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது என கேட்டார். அதற்கு அந்த மீனவர் பெரியதொரு நேரம் செல்லவில்லை என பதிலளித்தார். அந்த பதிலினை கேட்டு தனக்குள் குழப்பமடைந்த அந்த தொழிலதிபர் அந்த மீனவனை நோக்கி, நீ இன்னும் அதிக நேரம் கடலில் செலவிட்டால் இதைவிடவும் அதிகமான மீன்களை பிடிக்கலாமே என கேட்டார். அதற்கு அந்த மீனவர் சற்று வியந்த முகத்துடன், இன்னும் அதிகமாகவா? இந்த மீன்களை விட்டு வரும் வருமானம் எனக்கு போதுமானது என்றும், இதில் ஓரிரு மீன்கள் எனது முழு குடும்பத்திற்கும் உணவுக்காக பயன்படுத்த முடியும் எனவும், இன்னும் மீதமிருந்தால் தான் பக்கத்து வீட்டாருக்கும் வழங்குவதாகவும் கூறினார். இதனை கேட்ட அந்த தொழிலதிபர், மீன் பிடித்து முடிந்தவுடன் அன்றைய நாளின் மிகுதி நேரத்தை எவ்வாறு செலவிடுகிறாய் என்று அந்த மீனவனை நோக்கி கேட்டார். அதற்கு அந்த மீனவர், நான் அதிகாலையில் விழித்தெழுந்ததும் கடலுக்கு சென்று தனக்கு போதுமான மீன்களை பிடித்ததும் கரையொதுங்கி அதனை விற்று பணமாக்கி மதிய நேரத்திற்கு முன்பாக வீடு சென்று விடுவேன். வீடு சென்றதும் தன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் தன் மனைவியை முத்தமிட்டு தன் பிள்ளைகளுடன் விளையாடி மதிய உணவை சாப்பிட்டு முடிந்தவுடன் சிறிது நேரம் தூங்கி எழுந்து மாலை நேர தேநீர் வேளையில் ஏதாவது புத்தகங்களை வாசித்து முடிந்ததும் பொழுது சாயும் போது தன் நண்பர்களை சந்திக்கச் செல்வேன். பின்னர் தன் நண்பர்களுடன் சிரித்து பேசி ஆடிப்பாடி அன்றைய நிகழ்வுகளை பற்றி கலந்துரையாடிவிட்டு இரவு வீடு திரும்புவேன் என அந்த மீனவர் பதிலளித்தார். இதனை கேட்ட அந்த தொழிலதிபர், தனக்கு பிசினஸில் PhD இருப்பதாகவும், தன்னால் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் வெற்றிகரமாக்குவதற்கு உதவி செய்ய முடியும் எனவும் பின்வரும் ஆலோசனைகளை கூறினார். அதாவது, நீ கடலில் அதிக நேரத்தை செலவழித்து முடிந்தவரை அதிக மீன்களை பிடிக்க வேண்டும். அதனூடாக போதுமான பணத்தை சேமித்தவுடன் இதைவிடவும் ஒரு பெரிய படகொன்றினை வாங்கி மேலும் அதிகளவு மீன்களை பிடிக்க வேண்டும். பின்னர் அதனூடாக வரும் பணத்திலிருந்து இன்னும் அதிக எண்ணிக்கையான மீன்பிடி படகுகளை வாங்கி ஒரு சொந்த நிறுவனத்தை அமைக்கலாம். அதனூடாக மீன்களை பதப்படுத்தி டின்களில் அடைத்து விநியோகிக்கின்ற ஒரு உற்பத்தி சாலையை உருவாக்கலாம். அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தில் மேலும் அதிகமான விநியோகிக்கும் கிளைகளை உருவாக்கி ஒரு சிறந்த தொழிலதிபராக உலகை வலம் வரலாம் என கூறினார் அந்த தொழிலதிபர். இத்தனையும் செவியுற்றுக் கொண்டிருந்த அந்த மீனவன் அந்த தொழிலதிபரை நோக்கி, அதன் பின்னர் என்னுடைய நிலை என்னவாகும் என கேட்க, அதற்கு அந்த தொழிலதிபர் சிரித்துவிட்டு, அதன் பின்னர் நீ ஒரு ராஜாவை போல வாழ முடியும் எனவும், இதில் வரும் வருட வருமானத்தில் மேலும் பல கம்பெனிகளை உருவாக்கி மிகப்பெரிய செல்வந்தனாய் வலம் வர முடியும் எனவும் கூறினார். இதனை அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மீனவன் அந்த தொழிலதிபரை நோக்கி மீண்டும், அதன் பின்னர் என்னவாகும் என சற்று சிரித்த முகத்துடன் கேட்க, அந்த தொழிலதிபர், அதன் பின்னர் நீ ஓய்வு பெறலாம். உன் கடலோர வீட்டுக்கு சென்று அதிகாலையில் எழுந்து மீன்பிடிக்க செல்லலாம். பின் வீடு திரும்பி மனைவியை முத்தமிட்டு குழந்தைகளுடன் விளையாடி மதிய உணவை சாப்பிட்டு முடிந்ததும் சிறிய தூக்கம் ஒன்றை தூங்கெழுந்து மாலை நேர தேநீர் அருந்துவிட்டு உன் நண்பர்களை சந்தித்து சிரித்து பேசி அன்றைய நிகழ்வுகள் பற்றி கலந்துரையாடி இரவு ஆனதும் வீடு திரும்பலாம் என கூறினார். அதற்கு அந்த மீனவன் சற்று நகைச்சுவை கலந்த பாணியில், நான் இப்போதும் இதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சிரித்துக்கொண்டே அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்றார். இந்த கதை நமக்கு கொண்டு வரும் படிப்பினை பேராசை, தேவையில்லாத மன அழுத்தத்தை கொண்டு வரும். தம்மிடம் இருப்பதை கொண்டு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எளிமையில்தான் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கின்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் வீடியோக்களையும் பார்த்திடுவோம்.